அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போகின்ற பகுதி திருமந்திரம் நூற்று ஐம்பத்தி எட்டு வளர்த்து இடை முற்றத்து ஓர் மாநிலம் முற்றும் குளத்தின் மண் கொண்டு குயவன் வனைந்தான் குடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பர் உடல் உடைந்தால் இறைவன் போதும் வையாரே என்பது திருமந்திரம் நூற்று ஐம்பத்தி எட்டு திருமந்திரம் நூற்று ஐம்பத்தி எட்டினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அது அப்படியே நம்ம வரிசை கூடப்படுத்திக்கலாம் அப்போ பூமி பிறப்பு மனிதனுக்கு போது மனிதனுக்கு தேவையான விளைச்சலை தருவது படைப்பலனை உரிமையோடு கொயவன் என்று அழைப்பது இறைவன் நமக்கு நெருக்கமானவன் என்பதை அது உணர்த்துகின்றது வம்ச விருத்திக்கு பெண்களை சிறப்பிடத்தில் நிறுத்துவது அதே மாதிரி முதுகந்தண்டுக்கு முன்னாடி இடுப்பெலும்புகளுக்கு மத்தியில் உயிர் சக்தி நாளத்தை பிரதானமாக கொண்டு மையமாக அமைக்கப்பட்டது கருப்பை என அதனுடைய அமைவிடத்தை விளக்குவது கர்ப கோளறை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லணும் தமிழில் சொல்லணும்னா கருப்பை அப்படின்ற கர்ப்ப கோளரை ஏன்னா முதுகந்தண்டுக்கு பின் முன்னாடியும் சக்தி நாளத்தினுடைய மையத்தையும் கொண்டு இருக்கிறது அந்த பகுதி எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோன்னாக்க நேரடியாக வந்து கல்லீரல் தொடர்புள்ள பகுதியில் வந்து அதனுடைய முடிச்சு வருது அது நேரடியாக அண்ட வெளியோடு தொடர்புள்ள உறுப்போடு சம்பந்தப்பட்டது அப்போ அந்த அளவுக்கு அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல கருப்பையை நிறுத்தி இருக்கின்றான் என்பது இதனுடைய முக்கியத்துவம் அதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பூமியின் பலம் இவ்வளவு மக்களுக்கும் தேவையானது விளையிறது அவங்களை தாங்கி பிடிக்கிறது வெண்ணகத்திலிருந்து வரக்கூடியதை வந்து கிரகித்து உள்ளிழுத்து விளைச்சலாக்குவது அதே மாதிரி இந்த இடையினுடைய இந்த கர்ப்ப வளம் அதோட ஒப்பிடுறது இங்கே ஒரு பிரம்மாண்டம் அதே மாதிரி ஒதுக்குகின்றவர்கள் மனிதர்கள் ஒதுக்காது உடன் இருப்பவன் இறைவன் இதை வந்து நூற்று ஐம்பத்தி எட்டு சிறப்பாக இது நமக்கு விளக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதற்கு முந்தின பகுதிகளில் பார்க்கும்போது கொண்டாட்டம் ஆரவாரம் உறவை மதிக்காதது முழுக்கு போடுறது நீதி இல்லாத மக்கள் இவர்கள் எல்லாத்தையும் படம் பிடிச்சு காட்டுறாரு இது இன்னைக்கு நம்முடைய மனசில் தூண்டக்கூடிய சிந்தனையாக பார்த்தோம் அப்படின்னாக்க நீதியில் நிலை நின்று வாழ இறைவன் நம்மை அழைப்பது போல இருக்கின்றது எல்லாவற்றையும் புரிய வைக்க இந்த பகுதியை காட்சிப்படுத்துகிறது நூற்று ஐம்பத்தி எட்டாவது திருமந்திரம் அப்ப யாருக்கு இந்த பூமி சொந்தம் கிடையாது இருவன் இறைவனுக்கு மட்டும் உரியது இறைவன் நமக்காகவே படைத்தது இது தனி மனிதன் உரிமை கொண்டாட முடியாது என்பதை அதை வலியுறுத்துற மாதிரியான பகுதி முதல் முதல்வரிலேயே வந்துருது இப்ப நம்ம பாடலுடைய அர்த்தங்களுக்குள்ள போனோம் அப்படின்னாக்க வளத்து இடை வளமான இடை என்று அர்த்தம் அப்போ இந்த இடத்துல முற்றத்து ஓர் அப்படின்னு சொல்ற முற்றம் அப்படின்றது தமிழ்ல வந்து முன்னிலைப்படுத்தப்பட்ட ஒரு இடம் முன்னாடி உள்ள இடம் அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான் அப்போ அதனோட அமைவிடம் வந்து முன்னாடி இருக்கு பின்னாடி தண்டுபடம் சக்தி நலத்தினுடைய மெயின் பகுதியில் தொடர்பு ஒரு பகுதியாக மிக பிரதான பகுதியாக கருப்பை நிறுவப்பட்டுள்ளது அப்படின்றது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது இதை வந்து உலகம் முழுவதும் மனித குலத்தை விரிவாக்குவதற்காக பொதுவாக எல்லா மகளிரையும் பெண்கள்லையும் இப்படிதான் அமைச்சிருக்கான் உலகம் முழுவதும் அவனுக்கு பொது மனித குலத்திற்கு கருக்கோலறை பொது இதை வந்து இந்த பகுதி விளக்குது மா அப்படின்னாக்க உங்களுக்கு தெரியும் மிக பெரிய அப்படின்னு அர்த்தம் பெரியதுன்னு அர்த்தம் நிலம் மா நிலம்னாக்க உலகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக நாம் எடுத்துக்கணும் அப்போ உலகத்து மக்களுக்கு மாபெரும் பூமி விளைச்சலை தருகிறது குடும்பத்து விருத்திக்காக பெண் வழி விளைகிறது அப்போது விளைவிப்ப விளைவிப்பவர்கள் பெண்கள் அந்த விளைச்சல் தான் வம்ச விருத்தி இந்த விளைச்சல் குடும்ப விரிவாக்கத்திற்கானது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளணும் இது முதல் வரி இரண்டாவது வரிக்குள்ள போனீங்கன்னா குளத்தின் மண் கொண்டு அப்படின்னு வருது கொய்யவன் வனைந்தான் குளம் என்பது கர்ப்ப மண் என்பது உயிரணுவையும் சுட்டக்கூடியதாக இருக்கிறது இறைவன் படைப்பாளன் என்பதை கொய்யவன் வனைதலை சுட்டிக்காட்டுகின்றது இப்படிதான் திருமூலர் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றார் அடுத்தது பாத்தீங்கன்னாக்க கருப்பையில் உயிரணுவை கொண்டு நம்மை படைத்தான் அப்படின்றது இங்கே திருமூலர் பதிவுபடுத்த பதிவு பண்றாரு மூன்றாவது வரையில் குடம் உடை உடைந்தால் அவை ஓடு என்று வைப்பர் அப்படின்றார் குடம் செய்த குடம் உடைஞ்சு போச்சுன்னா அது மண் என்ன அது ஓடு அது குடம் இல்லை அது வேறுபடுத்தி காட்டுறார் அதே மாதிரி உடல் உடைந்தால் உடல் உடைந்தால் அப்படின்னாக்க உடலில் இருக்கின்ற உயிர் பிரிந்தால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதை என்ன பண்ண மாட்டாங்க அதை வந்து வைக்க மாட்டாங்க இதையாவது ஓரம் ஒதுக்கி வைப்பாங்க அந்த உயிர் பிரிந்த உடலை மக்கள் வைக்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார் அந்த இடையில் பார்த்தீங்கன்னா இறை போதும் அப்படின்னு சொன்னார் இறைவன் போதும் எப்படின்னா படைப்பதற்கு முன்னாடியும் நம்மை தேர்வு செய்ய இறைவன்தான் இருந்தான் நம்மை தாயின் கருக்கோளறையில் படைத்தது இறைவன் பிறப்பித்தது இறைவன் வாழும் காலம் முழுவதும் அவனே கூட இருக்கின்றான் இந்த உயிர் உடலை கடந்து நாம் உடலற்ற நிலையில் வாழும் போதும் அவனே உடன் இருக்கின்றான் அந்த இறைவன் நமக்கு போதும் என்பதை இந்த வரி தெளிவுபடுத்துகின்றது இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு நாலு வரையும் புரிஞ்சிருக்கும் உடல் உடைந்தால் வையாரே உடனே அகற்றி விடுவார்கள் அப்படின்றது தெளிவாயிடுச்சு அப்போ உயிரற்றதனுடைய மதிப்பு மக்கள் மத்தியில எவ்வளவுதான் அப்படின்றது அப்போ இறைவனை பத்தி நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இங்க உருவாக்குறாரு நம்மோடு நெருக்கமாக இருக்கிறது இறைவன் தான் ஐயா நம்ம உறுதிப்படுத்துறதும் இறைவன் தான் வழி நடத்துறதும் இறைவன் தான் இது வந்து மக்கள் அனைவருக்கும் பொதுவாக இதை அவர் சொல்லுகின்றார் அதுக்கடுத்தபடியா பார்த்தனாக்க செல்வாக்கை உடையவர்களோடு இணைந்து கொள்வும் ஒரு சாராரையும் சுட்டிக்காட்டினார் அப்போ அவனை எதிர்பார்க்க தேவையில்லை தேவையில்லை என்பதை இங்கே சுட்டி காட்டுகின்றார் அப்போ நம்ம விலைக்கு போச்சொல்லல எளியவர்களாக இருந்தாலும் ஏலனம் செய்கின்ற அந்த கூட்டத்தோடு நீங்கள் பொருந்தி இருக்க வேண்டாம் என இங்கு அறிவுறுத்துவது போல இந்த பகுதியை திருமூலர் அமைத்திருக்கின்றார் இறைவன் நம்மோடு இருப்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் கேட்கும் இறைவன் இருக்கிறான் இருக்கிறான்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன அடையாளம்னு கேட்பாங்க அதுக்கு அடையாளமே நம்முடைய உள்ளம்தான் இது நாம் புரிஞ்சிக்கிட்டா போதும் அதாவது உள்ளத்தின் இருப்பு சுகம் என்பது நமக்கு தெரியும் இது இறைவாக்கால் உறுதிப்படுத்தப்படுகிறது இல்லைங்களா இறைவாக்கு தான் அங்கிருந்து பிறந்து மனதை உறுதிப்படுத்தி சுகமான வாழ்வுக்கு அது வழிகோளுகிறது அதற்காக நமது உள்ளத்தில் உள்ள தேவைகள் எவ்வளவு இருக்குதோ அது எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி நேத்தையே பார்த்தோம் அந்த அளவுக்கு அது வந்து சிறியதை நிறைவேற்றுவதும் பெரிதாக இருந்தால் அதனை திட்டமிட்டு சரியான நேரத்தில் அடைய செய்வதும் இந்த உள்ளத்தில் இருக்கின்ற இந்த சுகமான ஆற்றல் மிக்க இந்த பலம் வள ஆதாரம் தான் அப்போ பயன்கள் குறைவுபட்டு விடக்கூடாது அப்படின்றது என்னுடைய திட்டமா இருக்குது நாம் பய பயனடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டமாக இருக்கின்றது இது உள்ளத்திலே இறைவன் வைத்திருக்கின்ற மிகப்பெரிய அற்புதமான ஒரு நிகழ்வு அப்போ மனசுல அழகான வாழ் வாழ்வை வச்சது அவன்தான்றது நமக்கு புரிஞ்சிருச்சு அதற்கு தேவையான எல்லாத்தையும் நாம் விரும்பி ஏற்றுக்கிற மாதிரியே இறைவன் நமக்கு முன்னாடி அதை நினைவுபடுத்தி கொண்டு வரான் அதை அவனே அடைய செய்கின்றான் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனிலும் இப்படி நிகழ்ற மாதிரி தான் வச்சிருக்கான் சுகத்துக்கு பஞ்சம் இல்லாமல் எல்லாத்தையுமே படைச்சிருக்கான் அப்போ விருப்பத்தை நிறைவேற்றி ஒவ்வொரு தனி மனிதனும் தண்ணீர் இல்லாமல் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டமாக இருக்கிறது இது மக்கள் தான் மறந்துடக்கூடாது நாம எப்போவுமே மறக்க மாட்டோம் நினைக்கிறேன் அது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா அப்போ இதனை உணர்ந்து வாழவே நம்மிலே உள்ளத்தை வைத்தான் இறைவன் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள நெருக்கத்தை வெளிப்படுத்தும் உள்ளத்து உணர்வு இந்த பூமியில் வாழும் எல்லா நாள்லேயும் அந்த வாழம் காலம் வரைக்கும் நம் வாழ்வின் பலம் காக்கும் அற்புத படைப்பாக அது இருக்கின்றது அது நமக்கு இறைவன் அளித்த அருள் வரமாகவும் இருக்கின்றது நாம் காண நாம் காணாததுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்க அன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி என்னத்தை நம்ம இந்த பகுதியில் திருமந்திர பகுதிகளில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த யாக்கை நிலையமா நிலையாமையில நேர்மையான வாழ்க்கை நியாயமான சமுதாயம் இது ரெண்டும் இருக்குதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியை இங்கே போட்டு வச்சிருக்கிறார் நம்ம இந்த பகுதிகள் இதுவரைக்கும் நம்ம அப்படிதான் பார்த்துருக்கோம் அப்ப நம்முடைய விருப்பம் என்னவா இருக்கணும்ன்றது திருமூலர் கூறுவது என்ன நேர்மையா நேர்மையான வாழ்க்கை நீதியுள்ள சமுதாயம் இது நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கட்டும் அப்படின்றது அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்து வரும் திருவந்திரம் பகுதிகள் சமூக அவலங்களை தெளிவுபடுத்துகிறது இன்று சமூக அவலங்கள் வேண்டாம் என நம்முடைய மனதிலே பதிய செய்கிறது அப்போ உள்ளத்துல இருப்பது நீதி நீதியரசன் நீதியரசனின் இருக்கை உள்ளத்திலே இருக்கின்றது அவன் நேர்மையாக நம்மை வழிநடத்துகின்றான் என்பது இதிலிருந்தே புருவாகுது மனம் அதனை விரும்புகின்றது மனதின் தேவைகள் அந்த நீதியின் நேர்மையின் வழியிலே நமக்கு நிறைவேற்றி தரப்படுகிறது அப்போ சமுதாயம் எப்படிப்பட்டதாக இருந்தாலுமே சரி உற்றார் உறவினர்கள் அது நல்லவங்களா கேட்டவங்களோ நமக்கு சாதகமானவங்களோ பாதகமானவங்களோ நமக்கு தெரியாது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி அவங்க நீதி கெட்டவங்களா இருந்தாலும் சரி நம்மகிட்ட வந்தாக்க ஒழுங்கா நீதியோட நேர்மையோட இருக்கிற மாதிரியான தன்மை உள்ளவங்களா மட்டும்தான் வரணுன்ற அந்த அமைப்பை இறைவன் உருவாக்கி வச்சிருக்கிறான் கொடியவர்களையும் அங்கே அந்த கொடுமைத்தன்மையை உடை தெரிந்து தீய குணங்களை எல்லாம் விட்டுட்டு வர்ற மாதிரி இறைவன் இந்த சம் நமக்கு சூழ்நிலையை மாற்றி தர்றான் இதை வந்து நாம் யாரும் மறந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்மை பாதுகாப்பவன் இறைவன் என்பதனால இந்த பகுதியை நம்ம உறுதியாக பற்றி கொள்ளலாம் அப்போ ஆயுள் கால வரைக்கும் நீதி நம்மிலே நிலைத்திருக்கும்படி படைத்தான் இறைவன் பிறரிடமும் நீதியை நாம் எதிர்பார்க்க வேணாம் அப்படின்றது சொல்கிற மாதிரியே இந்த பகுதி இருக்குது நமது நேர்மைதான் நமக்கு என்ன அது நலம் தரக்கூடியதாக இருக்குது பிறர்கிட்ட நீதியை எதிர்பார்ப்பது நம்ம நேர்மை நினைச்சோன்னா ஏமாந்து போவோம் அவளத்துக்கு உள்ளாகுவோம் அப்படின்றதையும் இங்க திருமலர் சுட்டிக்காட்டுகின்றார் அது இடையிலே நின்று போகும் அந்த உறவுகள் அறந்து போகும் என்பதும் அங்கே அர்த்தமாக்கப்படுகின்றது வெளியில் நீதியை தேட வேண்டாம் என நம்மை எச்சரித்த இறைவன் தான் நம்மிலே வைத்த நீதியில் வாழும்படி இந்த தூய்மையான மனதை நமக்கு அமைத்து உள்ளத்தோடு இணைத்து நம்மை வழிநடத்துகிறாகவே இருக்கின்றான் அப்ப நியாயமானவர்கள் நம்மை சுற்றி வரணும் நம்மை நோக்குகிறவர்கள் எப்படி இருக்கணும் அநியாயக்காரங்களா இருக்கக்கூடாது நம்மை சூழ்ந்து நியாயம் நடக்கட்டும் நிலவட்டும் என்பது இறை திட்டமாக இருக்கின்றது இப்படியாக நாம் வாழும் சூழ்நிலை நமக்காக நமக்கான சூழ்நிலையை நமக்காகவே அவன் படைக்கின்றான் என்பது இங்கே புரிகிறது அப்ப இறைவனுக்கே அடிபணிந்து வாடுகின்ற ஒரு மக்களின் சூழல் எப்படிப்பட்டதாக இருக்கும் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் என்பது இங்கே நாம் பதிவு செய்யப்பட வேண்டிய கருத்தாக இருக்கிறது உங்களிடம் இருக்கும் நீதிக்கு நீங்கள் பணிந்து விடுங்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கின்றார் நீதி என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டா நம்மை நன்மையை நாடுவதுன்னு சொல்லலாம் இப்போதும் எப்போதுமே சிறப்பாக பலன்களை நமக்காக எதிர்பார்ப்பதும் நீதி தான் நல்லதை மட்டும் எதிர்பார்க்கிறது நீதி தான் அப்போ நம்ம கண்ணியமாக கௌரவமாக நம்ம வாழக்கூடிய நாளெல்லாம் ஒன்றும் குறைவுபடாத வாழணும் அப்படின்றது இறைவன் நமக்குள் வைத்த நீதி அதில் நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது அப்போது நன்மையை நாடுவது சதா சிறப்பான நற்பணங்களை நற்பலன்களை பெற்று வாழ்வது சிறப்பு இல்லைங்களா இந்த சிறப்பான வாழ்வில் நாம் நிலைத்து நிற்கணும் இவைகள் நம்மிலே நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் தான் இந்த படைப்பினுடைய நோக்கத்தை சுட்டி பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது ஏன்னா படைப்பாளன் இறைவன் கொய்யவன் செய்து கொண்டே இருப்பான் அவன் என்ன பண்ண மாட்டான் குறைவுபட வைக்க மாட்டான் அவனுடைய செயல் நிறுத்தப்படாது நிறுத்தப்படவே படாதுன்றது இங்கே நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது திருமந்திரம் நூற்றி ஐம்பத்தி ஏழுல சொன்னார் இல்லைங்களா முதல் வரியில ஆறு ஏழு சுற்றம்னு சொன்னாரு நான்காவது என்ன என்ன சொன்னாரு நீதி இல்லாதவங்க சொல்லிட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையை புரிய வச்சது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி பதிவிட்ட திருமூலரின் நோக்கம் என்ன அப்படின்றதையும் வெளிப்படுத்துறாரு நீதி இல்லோராய் நாம வாழணும் என்பது தான் அந்த பதிவீடு அது இந்த பகுதியில் நாம வந்து இணைச்சு பார்க்கணும் படைப்பாளன் நீதிமான் படைக்கப்பட்ட மனிதன் நீதிக்கு உரிமையாளன் இதுதான் திருமந்திரம் நூற்றி ஐம்பத்தி எட்டில் நமக்கு ஒரு ரெனிவல் மாதிரி கொண்டு வரார் புதுப்பித்தல் மாதிரி திருமூலர் கொண்டு வரார் அப்போ வாழ்க்கையின் அவலங்களை எண்ணி எண்ணி பலம் இழந்து போவன் போகக்கூடியது ஒரு மனிதனே அல்ல அப்போ சமுதாயத்தின் வளங்களை குவித்து வைக்கிறவனும் இந்த மக்கள் விரோதி அப்போ மக்களின் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளங்களையும் ஒருவனே அனுபவிக்கும் போது அல்லது ஒரு சிலரே அனுபவிக்கும் போது மக்களுக்கு எதிரான ஒரு சமூக சூழல் உருவாகிறது இது வந்து இறை நீதிக்கு எதிரானது அவலத்தை உடை உடை சக்தி எளிய மக்கள்கிட்ட கிட்ட இல்லைன்றது இறைவனுக்கு தெரியும் அவலத்திலேயே எளியவர்களை ஆழ்த்திவிட வேண்டும் என்ற அநியாயக்காரர்களின் விருப்பத்தை இறைவன் நிறைவேற்றப் போறதில்லை அப்படின்றத வந்து இந்த பகுதி நமக்கு அதனால தான் இறைவன் போதும் என்று சொன்னார் எனவே நீதியில் நிலைத்து நில்லுங்கள் என நம்மை இறைவன் அழைக்கின்றான் நமக்காகவும் நமது சந்ததிகளுக்காகவும் கேடுகளற்ற புதிய சமுதாயத்தை இந்த பூமியிலே இறைவன் படைக்க விரும்புகின்றான் என்பது கூட இந்த பகுதியிலே நாம் எடுக்கின்ற ஒரு பதிவாக இருக்கலாம் அப்படி தான் நம்ம எடுக்கணும் அப்போ இறை ஆற்றலை அடைக்கும் சக்தி அடுக்கும் அதாவது அடைக்கி வைக்கும் சக்தி தடுக்கும் சக்தின்னு சொல்லிவிட்டு ஒரு சக்திலாம் உருவாக போகிறதே கிடையாது அதில் நம்ம தைரியமாக இருக்கலாம் எனவே படைப்பாற்றலை விட பெரிதாக பார்க்க வேண்டியது வேறு ஒன்றுமே கிடையாது படைப்பாற்றல் தான் பெருசு அதில் நாம் நினைச்சு நிற்போம் இந்த சமூகத்தில் அவலங்களை நாம் என்ன பண்ணோம் உடை தெரிய இறைவனிடமே பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும் அவலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒருமுறை நம்ம ஆய்வு பண்ணோம்னாக்க பலம் உள்ளவன் சமுதாயத்தை அடக்கி ஆள்வது அவலம் தேவையற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை எளியவர்களை ஒதுக்கி வைப்பது அழிக்க நினைப்பது அவலம் மக்களை பயமுறுத்தி தனக்கு அவர்களிடந்த பலனை எதிர்பார்ப்பது அதாவது உயிரை விட்டுட்டு எல்லாத்தையும் உறிஞ்சி வாழ்கிறது இந்த பூமியில் நடக்கின்ற அவலம் அப்போ இவர்களிடந்து காப்பாற்றுகின்ற பலம் படைத்தவன் இறைவன் பட்டினி சாவுகளை இருக்கிறவன் உருவாக்கலாம் பட்டினியால் சாகாமல் இறைவன் பாதுகாத்துக் கொள்ளலாம் இது ரெண்டுமே இங்கே நடக்கும் என இறைவன் மக்களை படைத்தவன் இடையில் அவர்களை கைவிடாதவன் என்பது இங்கே நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு பதிவாக இருக்கின்றது ஏன்னா பூமி பொதுன்னு சொன்னது மிக சிறப்பான ஒரு பகுதியாக இது இங்கே இருக்கின்றது ஒரு பக்கம் பார்த்தோனாக்க திருமந்திரம் நூற்று ஐம்பத்தி எட்டுல என்ன சொல்றாரு உயிர் தோற்றம் மற்றும் காப்பாற்றும் இறைவனைப் பற்றி தெளிவுபடுத்துகின்றது இப்பொழுது நமக்கு அது புரிஞ்சிருச்சு பலமான இடை இடுப்பு எலும்பின் மத்தியில் தண்டுவடத்திற்கு முன்பகுதியில் சக்தி நாளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அப்போ அமைக்கப்பட்ட ஒரு தாயின் கருப்பையில் என்னது யாரும் அறியாத வண்ணம் நம்மை உருவாக்கி பிறப்பளித்தான் உலகம் முழுவதும் தழைக்க இப்படிதான் தடைக்க வேலையை நீதியோட சமமாக என்பது இங்கே பதிவிடு இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்றார் உடைந்த மட்குடம் போல மக்களை ஒதுக்கி வைப்பார்கள் ஒரு சாரார் இதை அவர் பதிவு பண்றாரு அப்போ இறைவனின் முடிவு என்ன அப்படின்றத பார்த்தோம்னா இறைவன் போதும் நீ ஏன் திருமூலர் சொன்னார் அப்படின்னா உடல் உருவில் வாழுகின்ற காலமெல்லாம் குறை ஒன்றும் இல்லாமல் காத்து கொண்டிருப்பது இறைவன் ஆயுளுக்கு பிறகு அதாவது உடலோடு வாழுகின்ற காலம் நிறைவுற்ற பிறகு உடலற்று நாம் நிச்சயமா வாழ்வோம் அந்த உடலற்று நாம் வாழுகின்ற போதும் நம்மோடு இருந்து வழிநடத்துகின்றவன் அந்த சொர்க்க வாழ்க்கையிலே நம்மை நிலை நிறுத்துகின்றவனும் இறைவன்தான் என்பதை நமக்கு இங்கே திருமூலர் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த நில உலகத்திலும் இதற்கு அப்பாலும் இறைவனே நாம் வாழ பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான் என்று நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம் ஆக அவனடி பணிந்தா பணிவோர்க்கே தன்னிகர் இல்லாத தனி வாழ்வு இந்த சிறப்பு சிறப்புமிக்க வாழ்வில் நிலைக்க இறை உணர்வுல நாம் என்ன பண்ண நிலைத்திருப்போம் அந்த இறை உணர்விலேயே நிலைத்திருப்போம் அது நமக்கு போதும் இறைவன் போதும் என்பது திருமந்திரம் நூற்று ஐம்பத்தி எட்டு இறைவன் நமக்கும் போதும் என்ற அந்த நிறைவான சிந்தனையை நம்முடைய மனதிலே பதித்து கொண்டவர்களாக அதையே இறைவா நீ எனக்கு போதும் என்ற பிரார்த்தனையோடு சமர்ப்பணம் செய்து இந்த பகுதியை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்